வணக்கம் நாங்கள் உங்கள் 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 ஹரி பேசுகிறேன் இது யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன தலை பார்க்க போகிறோம்னா சுக்கரன் சனி கிரக சேர்க்கை அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது பகை கிரகெல்லாம் இல்லைங்க இது வந்து ஒரு நல்ல நட்பு கரக சேர்க்கை ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சுக்கரன் சனி கிரக சேர்க்கையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஸோ சுக்கரன் சனி கிரக சேர்க்கைன்னா நச்சனை எப்படி அடிக்கிறதுன்னு சொன்னாக்கா சுக்கரனுன்றது வந்து ஒரு கலத்திரக்கார கிரகம் ப்ளஸ் அது ரெண்டாம் அதிபதி அதாவது காலப்புருஷனுக்கு அவர் வந்து ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்த குடிக்கக்கூடிய குறிக்கக்கூடிய ஆள் வந்து நம்ம சுக்கரன் ஸோ ரெண்டாவது சனின்றவர் வந்து காலபுருஷ தத்துவத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்த குறிக்கக்கூடிய ஒரு ஸோ ரெண்டு ஏழு பத்து பதினொன்று ஸோ இதில் நீங்கள் ரெண்டு மற்றும் பதினொன்று மட்டும் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஏழாம் இடத்தையும் எடுத்துக்கோங்க பத்தாம் இடத்தையும் எடுத்துக்கோங்க நாலத்தையும் எடுத்தாச்சுங்களா நாலத்தையும் எடுத்துக்கோங்க முக்கியமாக ரெண்டு பதினொன்று எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பதினொன்று தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ இப்போ வந்து காலபுருஷனை வந்து காலப்புருஷன் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு பதினொன்று தசை நடந்ததுன்னா மிகப்பெரிய லாபத்தை வந்து அது உங்களுக்கு தரப்போகுது அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த சனி கிரக சேர்க்கை இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே உங்களால் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு யோகம் தரக்கூடிய கிரக சேர்க்கை தான் இந்த சுக்கரன் சனி கிரக சேர்க்கை ஸோ இதிலிருந்து வேறு என்ன த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏழாம் இடமும் பத்தாம் இடத்தையும் வந்து ரெண்டாவது குறிக்குதுன்னு சொன்னேன் அதாவது ஏழு ஏழாம் அதிபதி காலபுருஷனுக்கு சுக்கரனும் பத்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு சனியும் சொல்லிட்டேன் அப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏழாம் இடன்றது வந்து பார்ட்னரு ப்ளஸ் திருமணம் ஸோ திருமண வாழ்க்கையில் ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் இது தரும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு த தொழில் மற்றும் கர்மா இது எல்லாத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தொழில் அதிகப்படுத்தி பதினோராம் இடத்து வேலையை லாபத்தை உங்களுக்கு தரப்போகுது அப்போ சுக்கரன் சனி கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யோக சேர்க்கை இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான அதாவது ஒரு நிலையான வருமானம் இல்லை நிலையான ரைஸை வந்து கொடுக்க போகுது சரிங்க சரிங்கண்ணா அதெல்லாம் நம்ப மாட்டேங்க வேறு ஏதாவது இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் இந்த கிரக சேர்க்கையில் இருப்பாங்க சரி யாருங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்லியே வந்து சொல்லிடுறேன் ஆக்டர் விஷாலுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது ஸோ அவர் அங்கே நட்பு ரீதியாக வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக விக்ராந்தை வந்து திருப்பி வந்து ஒரு மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுக்கிட்டே இருந்தார் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருக்கு வந்து யார் யாரெலாம் வந்து தேவைப்பட்ட ஆட்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அந்த விஷயத்தை பண்ணார் வேறு யாருக்குங்க இருக்குது விஷாலுக்கு மட்டும்தானேங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சிம்புவே நான் சொல்கிறேன் சிம்பு வந்து சினிமாவில் அத்தனை பேரையும் வந்து நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த கிரக சேர்க்கை உண்டு சுக்கரன் சனி நீங்கள் வேணால் அவரது வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்க

ட்ரூ லவ்வர்ஸாக இருக்காங்க அதிகப்படியான ட்ரூ லவ் அதாவது உண்மையான காதலை வந்து விரும்பக்கூடிய ஆட்களாகவும் ப்ளஸ் குடும்பத்தை பயங்கரமாக ரொம்ப நேசித்து பார்த்துக்கக்கூடிய ஆளுங்களாகவும் இருக்காங்க இந்த கிரக சேர்க்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக இவங்கள வந்து ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு வேளை சுக்கரன் சனி ராகு அது கூட சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அது வந்து ஒரு தோல்வியை தரும் இல்லாமல் வெறும் சுக்கரன் சனி கிரக சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் சிறப்பு அது ரெண்டில் ஒருத்தர் உச்ச ஆட்சி அடைஞ்சிருந்து இருந்தாலும் சிறப்பு ஒரு வேலை மறைஞ்சிருக்கு பன்னெண்டு இல்லைனா கூட ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து தே ஆர் வெரி ட்ரூ லவ்வர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுதான் வந்து எங்களுடைய ரெண்டு கேரக்டர் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ரைஸ் குடும்பத்தை வந்து ஒரு நிலையான இதுக்கு வந்து இவங்களால் கொண்டு போக முடியும் வேற என்னங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ரொம்ப 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 நல்லவங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவங்கன்ற அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறோம்னா இந்த இந்த செயற்கை ஒரு வேலை லக்கணத்துலேயோ இல்லை ஏழுலையோ அப்படியோ இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடினா ஒருத்தனை நல்லவங்கன்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த கிரகச்சேர்க்கை இருந்து பார்த்து தானே நமக்கு தெரிய வரும் ஸோ இவங்க வந்து அந்த கிரகச் நல்லவங்க எப்படிங்க நல்லவங்க வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து தானம் தர்மம் ரொம்ப அதிகமாகவே பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை பண்ணுவாங்க அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க வேலையாட்களுக்கு செலவு பண்ணுவாங்க வேலை மேலே செலவு பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு செலவுகளை பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஸோ அது மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கவங்கள வந்து நம்ம கூடவே வச்சுக்கணுன்னு தோணும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி கிரகச் செயற்கை இருக்க ஆட்கள் கிடைச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்களும் வந்து அவங்கள கட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லுக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி